السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنتي كلام ومغفرتي مقام ونوري أجسام وديني إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. جزا الله سيدنا ونبينا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. فقد قال الله تعالى في كلامه القديم بفضل بسم الله الرحمن الرحيم: إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق. وعن أبي هريرة رضي الله عنه قال: أن النبي صلى الله عليه وآله وسلم: إذا استيقظت أحدكم من نومه فلا يغمس يده في وضوئه حتى يغسلها ثلاثة، فإن أحدكم لا يدري أين باتت يده. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழியிலே எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷான உத்தாலாவின் நல்லருளும் அஃபும் ஆஃபியத்தும் நம் அனைவர்களின் மீதும் ஹிதாயத்தனும் நற்கிருபையும் நல்லாமலும் இஸ்திகாமத்தும் கயாம நொடி நாள் வரை நம்முடைய வாரிசுகள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி முழு உலக சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகுவதுடன் நம்மை விட்டும் பிரிந்த நம்முடைய தாய் தந்தை மூதாதையர்கள் அவருடைய கபூர்களை அல்லாஹ் கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கி அவர்களை மன்னித்து கடன் மூலமாக நொம்பளத்தின் மூலமாக அவர்கள் மரணித்திருந்தால் அந்த கடனை அல்லாஹுவே நிறைவேற்றி அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி அவருடைய கபூர்களை பூஞ்சோலையாக ஆக்கி ஃபிர்தௌஸம் வ நஈமம் முகீமாவை நிரந்தரமாக ஆக்கி தருவானாக. ஷஃபாத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மேல் கூறப்பட்ட ஆயத்தில் அழகாக மனிதர்கள் எப்படி தொழுவதற்காக அவர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறாங்களாம். மனிதர்கள் ஒரு துளி இந்திரியத்தால் ஃபி அஹசனி தக்வீமாக அழகான தோற்றத்தோடு அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான். ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றியமையா நியமத்துக்களையும் வழங்கியிருக்கின்றான். அவர்கள் சித்தி விளையாடு விளையாடுவதற்காக குடும்ப உறவுகளை கணவன் மனைவி என்று பின்னி பிசைந்து அனுபவிக்கின்ற ருசிகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இவைகளையெல்லாம் தந்த அல்லாஹ் தன்னை அறிந்து தவறை கலைந்து வழங்கும்படி வணங்கும்படி ஒரு கட்டளை இடுகின்றான். அந்த கட்டளைகளை சிறமேற்கொண்டு நாம் செயல்படுகின்ற திட்டங்களை நாம் வகுக்கும் போதுதான் நமக்கு குர்ஆன் ஒரு திட்டத்தை கண்டிப்பாக திண்டிப்பாக தெளிவாக்குகின்றது. தொழுகு முன் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் உலு என்று பெயர். உலு
இதற்கு பேர் உலு என்று பரிசுத்தப்படுத்துதல், நீயத்தை சரியாக வைத்து கொள்ளல், அல்லாஹ்வை அடைவதற்கு முதல் உதவி என்ற இந்த பெயர் உலு. இந்த உலுவின் மூலமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களுக்கு நீரை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றான். நீர் என்ற தரத்திலே பரிசுத்தமான எல்லா நீரிலும் ஒளி செய்து கொள்ளலாம். ஒரு இடத்துல குளத்தில் தண்ணி இருக்குது, ஒரு இடத்துல ஹவுஸில் இருக்குது, ஒரு இடத்துல பைப்பில் இருக்குது, ஒரு இடத்துல அண்டாவில் பிடிச்சி வச்சுருக்காங்க, ஒரு இடத்துல மழை நீர் தான் சட்டியில் பிடிச்சி வச்சுருக்காங்க, ஒரு இடத்துல கடலோரப் பகுதியில் கடல் நீர் தான் அதிகமாக இருக்குது. இவ்வாறாக நீர், தண்ணீர் என்ற அமைப்புகளிலே, மா என்ற அமைப்புகளிலே பல்வேறான புனைப்பெயர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நீரை கொண்டு பரிசுத்தப்படுத்தி ஒளி செய்து அவர்கள் கடமைகளை நிறைவேற்ற கடமையாக்கப்பட்டிருக்கு. கடமைகள் மூன்று வகைப்படுகின்றது. ஒன்று, அல்லாஹ் நமக்கு விதித்த விதி பயன்களை ஏற்றுக்கொள்வது, இது கடமை. அதிலே உடல் சுத்தம், உடை சுத்தம், இருப்பிடம் சுத்தம், இருப்பிடம்டா தொழுகும் இடம் சுத்தம் ஒன்று. இரண்டாவதாக, முன்பின் துவாரங்களில் மல ஜல நிலை அடக்கி கொண்டு செய்யக்கூடாது, அவைகளை கழித்து விட்டு துப்புரவாக்கிய பிறகுதான் ஒளி செய்யணும். பிறகு தொழுகைக்கு ரெடியாகும். இந்த ஒளி செய்யும் போது அல்லாஹ் ஒரு சருத்து ஒன்று வைக்கிறான், உலக பேச்சுக்கள் எதையும் நாம் பேசக்கூடாது. அல்லாஹ் சொன்னாலும் நபி சொன்னாலும் ஒன்றுதான். இந்த உலக பேச்சுக்கள் ஒளி செய்யக்கூடிய இடத்திற்கு பேர் ஹவுலு. அது எந்த நிலையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க அல்லது பைப்பு போட்டிருப்பாங்க வருஷக்கிரமமாக ஒளி செய்ய. அது எந்த இடத்தில் எந்த நிலை குறிப்பை வைத்து சொல்லப்படுகின்றதோ அதற்கு பேர் ஹவுல், ஒளி செய்யும் இடம். அங்கே துனியாவுடைய எந்த பேச்சுக்களும் பேசக்கூடாது. அப்படி பேசினால் உலுவின் நீய மாசுபட்டுவிடும். ஒரு பரிசுத்தமான பால் சுட வச்சு அதிலே தேன் கலந்து குடிப்பதற்கு பகரமாக அந்த பாலை செப்டி டேங்கின் மீதோ மலம் கழிக்கும் இடத்திலேயோ பீசாப் கொட்டகையிலேயோ கொண்டு வச்சா என்ன நிலை? அது அதுக்குள்ளே இடமில்லை, மாசுபட்டுரும். அதே போன்று ஒளி செய்யும் போது ஒளி செய்யக்கூடிய வருபவர்கள் முதலில் மூன்று விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, தொழுகைக்காக நாம் ஒளி செய்ய போகின்றோம். இரண்டாவதாக, அந்த ஒளியுடைய துவாக்களின் மீது கவனம் இருக்கணும். மூன்றாவதாக, அந்த ஒளி செய்த முடித்ததற்கு பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் வேண்டுதல் புரிதல், ரப்பனா அத்தினா ஃபி துன்யா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தை வத்தினாதா பண்ணார். ஒரு தடவை ஒட்டுமொத்தமாக ஓதிக்கங்க. பிறகு அல்லாஹும்மா ஜஅல்னி மின தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் குஃப்ரான கரப்பனா வைலைக்கல் மசீர். இதை ஓதிக்கங்க. பள்ளிக்குள்ளே போகும்போது நாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று காலை வச்சு உள்ளே போய் அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மது நபி அலி வஸாபி வஸல்லிம், இல்லை அத்தஹியாத்தில் உள்ள செலவாத்து, இல்லை ஏனைய செலவாத்து, இல்லை ஜஸல்லா ஹுசேனா நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முறை ஓதி உள்ளே போயிட்டு நாம் யாராவது செலான்னு சொன்னால் பதில் சொல்லலாம். அடுத்த பேச்சு அங்கே பேசக்கூடாது. ஒழுவிற்கு பிறகு தொழுகை நிறைவேறும் வரை பள்ளியிலேயோ வேறு எங்கேயோ வெளியிலேயோ அல்லது அந்த வளாகத்திலேயோ ஒதுங்கி நின்று பேசுவது, துனியாவுடைய காரியங்களை பேசுவது மக்ரூ. மக்ரூஹு தானே என்று அசால்ட்டாக நினைத்தால் மக்ரூஹு தஹ்ரீம், ஹராமன் நெருங்கியது.
ஒரு ஹராமை செய்துவிட்டு ஒழுவோடு தொழுகுதல் என்பது அவ்வளோ ஊர்ஜிதமானதல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை இன்றைக்கு எல்லா தொழுகையாளியும் கவனம் செலுத்துவதிலிருந்து சிதறிவிட்டார்கள். அதனால் பள்ளியினுள் கூட்டு தொழுகையின் மீது கேட்கக்கூடிய துவாக்கள், படர்ந்து கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. உதாரணமாக நமக்கு கஷ்டம் வரும்போது தான் ஒரு துவா கூட்டாக கேட்குறோம். மழை இல்லை, ரொம்ப நாளாக மழை வரல, மழை பெய்து ஓதி தொழுது அழுது அங்காங்கே தொழுது காஃபிரும் செய்வான், எல்லாம் செய்கிறாங்க, நம்ம துவா கேட்போம். அல்லாஹ் மழையும் தரலாம் தலாமையும் இருக்கலாம், அது அவனுடைய விருப்பம், கேட்பது நமது கடமை. ஏன் அதை ஒரு சங்கையான முறையில் நாம் செஞ்சான் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலக்கல் முத்த நத்தியவுன காலலகா சலாசா, தேவையில்லாத பேச்சுக்களில் மூழ்கி இருப்பவர்கள் நாசமடையட்டும் என்று மும்முறை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் கோவிக்கலை, ஆனால் தேவையில்லாத பேச்சு, வாயை திறந்தால் அல்லாஹ் ரசூலை காட்டித்தரணும், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசணும், நன்மை பாவிக்கக்கூடிய விஷயத்தை பேசணும் இல்லையா, வாய் மூடி திக்ரு ஃபிக்ரு செலவாத்து ஓதணும். அப்போ தேவையில்லாத பேச்சுக்கள் யாராவது பேசிக்கிட்டு இருந்தால் மூன்றாவது நபராக போய் உட்கார்ந்துடுறது, அல்லது எதுக்காவது ஒரு காரணம் இருந்தால் காரணம் இல்லாமல் கூப்பிடாமல் இவங்க போய் இன்வால்வ் ஆகிடுறது. அப்போது அங்கே என்ன ஆகுது? தேவையில்லாத நிலை, குழப்பங்கள். அது நல்லதாக முடியலாம், கெட்டதாக முடியலாம், பெரும்பாலும் அந்த கூட்டம் கெட்டதாகத்தான் முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கும் முன் நீங்கள் ஹம்தும் செலவாத்தும் ஓதிக்கங்க, முடிக்கும் போதும் ஹம்தும் செலவாத்தும் இஸ்திஃபாரும் ஓதிக்கங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எங்கே ஓதுகிறோம்? ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே முந்தியெல்லாம் கிராத் ஓதுவாங்க, அல்லாஹ் ரசூலை ஒரு புகழ்ந்து படிப்பாங்க, ஒரு செலவாத் சொல்லுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. தொழான்களே துருத்தியானுங்களே, வந்தவர்களே போனவர்களே செத்தவர்களே, இப்படித்தான் பேசுகிறாங்க. அப்போ அடுக்கு மொழியில் அடுக்கி அவர்களை தூக்கி பேசுகிறாங்க. எந்த கூட்டமாக இருந்தாலும் ஹம்த் இல்லாமல், செலவாத் இல்லாமல், இஸ்திஃபார் இல்லாமல் ஆரம்பித்து முடிப்பது என்பது செத்த கழுதையை வறுத்து திம்பதை போன்றுதான். அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? நாம் வந்ததை தவறுகளை களையத்தானே, அல்லாஹ் ரசூலை அடையத்தானே, மார்க்கத்தில் வெற்றி கண்டு நேர்மத்தை இழந்த உலகத்தை மீண்டும் நாம் அடைய வளைத்துக் கொள்வதற்குத்தானே. ஆனால் இந்த உலகமும் இதன் பொருளும் நாம் சாதகமாக ஆக்கிக் கொள்கிறோம். எப்படி? பாதகமான இந்த உலகத்தை நாம் சாதகமாக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துனியா குலுவத்தும் குலுவத்தும் ஹதிரும் முஸ்தஹ்லிஃபக்கும் ஃபீஹா, இவ்வுலகம் பசுமையான புற்பூண்டுகள் நிறைந்த இடம், அதை பார்த்து நீங்கள் ஆவலாக ஓடி விடாதீர்கள், அதற்கு மாறாக நீங்கள் நடங்கள் என்று சொன்னாங்க. இந்த உலகம் என்பது ஒரு சிற்றின்ப தேவை, அவ்வளோதான். அந்த சிற்றின்ப தேவை முடிஞ்சிட்டா நம்ம எல்லாம் பார்சல். கண்ணை மூடிட்டா யார் நம்மளை தூக்குறா, நம்மளை யார் குளிப்பாட்டுறா, நமக்கு யார் உதவுறா, கடுப்பில் வேணுண்டே தடா போடான்னு திருப்பி விடுறாங்களா, கபரில் கணக்குன்னு போட்டுவிட்டு கல் மண் எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறாங்களா, தெரியாது. ஆனால் இறை நேசமும் நேசத்தின் தன்மையும் நமக்கு இருந்து ரசூலின் வழிபாட்டில் நசு ரசூலின் நேசமும் இருந்தால் நமக்கு எது செய்தாலும் எத்தகைய தீங்கையும் ஏற்படுத்தாத மலக்குள் ஆவிலா என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் தர்றான். அதுதான் ஷஃபாஅத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அன்னை ஃபாத்திமத்த ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கபரில் கொண்டு வச்சாச்சு, அடக்க போகிறாங்க. ஒரு தோழர் கேட்டாங்க, சஹாபி, என் உயிருக்கும் மேலான ரசூலுடைய நெருங்கிய தோழர், ஓ கபரே, இவர்கள் யார் தெரியுமா? ஈருக சர்வார் செய்துல் காயினாத் அகமது அல் முர்த்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வாலி வஸல்லத்துடைய இதயக்குல துண்டி ஃபாத்திமத்த ஜஹரா, இவர்களிடத்தில் நீ மிக எச்சரிக்கையாக நடக்கணும்னு சொன்னவனே அந்த கபர் சொல்லிச்சு, யாரையும் நான் நோட்டமிட மாட்டேன், யாராக இருந்தால் எனக்கென்ன, இந்த ரெண்டு பேச்சை பாருங்கள்,
என் உள் வரும்போது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டவர்களாக வருகின்றார்களா என்பதைத்தான் நான் பார்ப்பேன் என்று சொன்னது. சஹாபாக்கள் அசந்து நின்றாங்க. இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, நாம் இந்த விஷயத்தை சற்று கணித்து பார்க்கணும், சிந்திச்சு. ஆனால் இன்னைக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவங்க முஅல்லா ஜன்னத்துக்கு போயிட்டு வர்றீங்க, ஜன்னத்துல் பக்கீக்கு போறீங்க, முஅல்லாவுடைய கபரிஸ்தானில் நம்முடைய ஆதித்தாய் ஹதீஜத்துல் குபரா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க துயில் கொள்ளக்கூடிய இடம். அதுக்கு பிறகு யாரையுமே அவங்களுக்கு முன்னால் அடக்க முடியாது. அடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் இந்த கபரிஸ்தானை எப்படி ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பாங்க? யாராவது நீங்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் இருந்திருக்கா? சிந்திங்க. மக்காவில் ஜன்னத்துல் முஅல்லா என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆதி தாய், நம்ம மார்க்கத்திற்கு தாய், நமக்கு தாய் ஹதீஜத்துல் குபரா ரழியல்லாஹு அடங்கின இடம் இருக்கு பாருங்க. அவங்களுடைய தலைமாட்டுக்கு முன்னால் யாரையுமே அடக்க முடியாது. அது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கின் ஆரம்பமும் இறுதிக்கு பிறகுதான் ஹதீஜா நாயை அடக்கினது. அவங்க கால் மாட்டில் தான் எல்லாத்தையும் அடக்கியிருக்காங்க. பிள்ளைகள்லாம் ஒரு 10 பிள்ளைங்க ஒன்று சேர்ந்துச்சின்னு வைங்க, ஒரு தாய் வீட்டுக்கு வரும்போது விசேஷம் நல்லது கிட்ட தாய் வீட்டுக்கு லீவில் வருதுன்னு சொன்னால் எல்லாம் தாயை படுக்க வச்சு தலைவாணி மாதிரி தாயை சுற்றி படுத்துக்கிடுவாங்க. ஒரு பிள்ளை வயிற்றில் படுத்திருக்கும், ஒரு பிள்ளை கையில் படுத்திருக்கும், ஒரு பிள்ளை அம்மா கழுத்தில் படுத்திருக்கும், ஒரு பிள்ளை காலில் படுத்திருக்கும், ஒரு பிள்ளை தொடையில் படுத்திருக்கும். ஆனாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயின் மீது பாசம் உள்ள குடும்பம் இது, அப்படித்தான் படுத்திருப்பாங்க. ஆனால் இது பிராக்டிக்கல் ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தாய் ஹதீஜத்துல் குப்ரா ரழியல்லாஹு அன்ஹாவை அல்லாஹ்வுல அடக்கின பிறகு அந்த பக்கம் முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமாட்டில் மிக பிரமாண்டமான பள்ளம், ஒரு தூசி கூட அங்கிட்டு வைக்க முடியாது. இதை எப்படி ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுப்பாங்க? அல்லாஹ் எப்படி இவர்கள் மீது அருள் கொண்டு இவங்களுக்கு முன்னால் யாரும் கால் நீட்டி விடக்கூடாது என்று அந்த மரியாதையை அல்லாஹ் ரசூலுடைய உள்ளத்திலே போட்டு இவர்கள் இருந்தும் இறந்தும் இருந்தும் எல்லாம் ஓர் நிலைதான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து விட்டு சொன்னார்கள். ஒரு தடவை ஹயாத்தில் ஹதீஜத்துல் குப்ரா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ் சுவடபதியிலிருந்து உங்களுக்கு மிக பிரமாண்டமான மாளிகை ஒன்றை கட்டியிருக்கான், யாருக்கும் இல்லை. அந்த மாளிகை ஒரே ஒரு முத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சுவர்க்கம். ஒரு முத்துன்னு சொன்னால் ஒரு புளியாங்கொட்டை எடுத்துக்கிங்களேன், இதுக்கு பேர் முத்துன்னு சொல்லுவோம். அது அதெல்லாம் அழகாக இருக்கிறனால வலு வலுண்டு, அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு ஊற வச்சு அவிச்சு தின்னம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது முளையை போட்டால் மரம் வரும். பல்வேறான பிரயோஜனங்கள். அதே நேரத்தில் மலை புழுகுக்கு, அதாவது நம்ம கொஞ்சம் புளியாங்கொட்டை கோல் தோலை எடுத்துட்டு அந்த அதை வந்து நைட்டில் ஊற போட்டு காலையில் வறுத்து நைட்டில் ஊற போட்டு காலையில் வெள்ளத்தோ அந்த தோலை நீக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தின்னிங்கன்னு சொன்னால் வவுத்தில் இருக்க மலைப்புழுவெல்லாம் கொட்டிடும். இதில் ஒரு மருந்து இருக்கு. அந்த மாதிரி ஒரே ஒரு முத்தில் என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த தாய் ஹதீஜத் குப்ரா ரழியல்லாஹுடைய வீடை சுவனபதியை அல்லாஹ் அலங்கரிச்சிருக்கான். ஒரு முத்து, ஒரு முத்த குடைஞ்சு அந்த முத்து எவ்வளோ பிரமாண்டமானதாக எல்லாம் ஆக்கியிருக்க முடியும்? காரணம் என்ன? என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருமணம் முடித்ததற்கு பிறகு முதல்ல பொருளை தியானம் செஞ்சாங்க, மார்க்கத்துக்கு தியாகம். இரண்டாவதாக தன் உடல் பொருள் ஆவி மூன்றையும் அவர்கள் கால் கடியில் வச்சு தியாகம் செஞ்சாங்க. மூன்றாவதாக தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடு திறன்களையும் ரசூலுக்கு அர்ப்பணித்தாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு ரசூலுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு மூச்சு கூட சுண்டு விடமாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஹுப்பே ரசூல், இத்தாவத்தே ரசூல். அந்த ஃபாத்திமானாகி அவங்க தான் பெற்றாங்க. அப்போ கபர் அவங்கள பார்த்து எப்படி எச்சரிக்குது? ஆனால் இன்றைக்கி ஃபாத்திமா நாயகி கபரை முஅல்லாவில் முஅல்லாவில் தாய் ஹதீஜத்துல் குப்ரா ரழியல்லாஹு அன்ஹா
ஜன்னத்துல் பக்கீல ஃபாத்திமத்த ஜஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுடைய பிள்ளை. ஆனால் இவங்கள தான் அவங்களுக்கு ஒரு முத்துல கோட்டை கட்டினான், நல்லா சுவர்ணத்தில் வச்சுருக்கான். ஃபாத்திமா நாயகிய கபரில் அந்த ஜன்னத்தில் அல்லாஹ் ஜன்னத்துல் பக்கீல பக்கீல அடக்கியதற்கு பிறகு இன்றைக்கு 1400 ஆண்டுகள் ஆகியும் அவருடைய கபர் மங்காமல் குழிவிழாமல் அப்படியே தேஜஸ் ரயிலை போன்று புலனை போன்று பல பல பலன்றிருக்கு கபர். அந்த கபரில் இரண்டு காவலர்கள் நிற்பாங்க. நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? ஃபாத்திமனாகி பல்வேறான துன்பங்களுக்கும் இடையூறுகளுக்கும் நோய்களுக்கும் தாக்கங்களுக்கும் சீரழிவுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தார். அந்த நாயகியை சுவர்க்கத்துக்கு தலைவியாக ஆக்கி இன்னைக்கு அவர்கள் அடங்கப்பட்ட துயில் கொள்கின்ற இடத்தில் காவலாளிகளை கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து போட்டு வச்சிருக்காங்க. காரணம் என்ன? அந்த அமல்களை பூரிப்பாக அவர்கள் செய்தார்கள் தான், அவ்வளவுதான். அவர்கள் செய்தது அல்லாஹ் ரசூலுக்கு உடந்தையாக இருந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன சொல்லை அவங்க சிறமேற்கொண்டாங்க. அமல் இதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்கிறான், இதா குந்தும் இல சலா, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் எழுந்திருத்தி விட்டால், நீங்கள் படுத்திருக்கீங்க கைகால் நீட்டியிருக்கீங்க கொஞ்சம் அசந்துட்டீங்க, சுபா இருக்கட்டும் இசாவாக இருக்கட்டும் லொகராக இருக்கட்டும் ஏதோ நீங்கள் படுத்துட்டீங்க, ஒட்டுமொத்தமாக படுக்கை என்பது ஒன்று தான், எந்த நேரத்தில் படுத்தாலும். இதா அகும்தும் இல சலா, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் எழுந்திருத்தி விட்டால் ஃபஹ்ஸிலு, நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் உஜூஹக்கும் முகத்தை, வைதியக்கும் கையை, இலல் முராஃபிக் முழங்கை வரை. இப்போ குரானில் முகம் கை கால் தலை மசாஜ் செய்கிறது, இது ஃபர்வு. மற்ற ஏனைய எது சுன்னத்து, மூணு முறை வாய் கொப்பளிக்கிறது, மூக்கை குழஞ்சு அப்படி கழுவுறது, பிறகு மூஞ்சியை கழுவுனதற்கு பிறகு பரலாக்கப்பட்ட கலமே அதை விட்டுருங்க, சுண்ணத்தான நிலை. நாம் பிடனிக்கு காதுக்கு பிறகு விரல்களை கோதி காலை கோதி இவைகளெல்லாம் முடிஞ்சு எந்திரிச்சதுக்கு பிறகு துவா. அதைத்தான் சொல்கிறான், இதா குந்தும் இல சலா ஃபஹ்ஸிலு உஜூஹுக்கும் வைதிக்கும் இலல் மராஃபிக். அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை நமக்கு சுன்னத்தாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபர்வில் ஃபர்வு சுன்னத்து வாஜிபு நஃபில். பிறகு சுன்னத்தில் ரெண்டு வகை சுன்னத்து, சாதாரண சுன்னத்து விடுபட்டால் பிரச்சனை இல்லை, முஅக்கதா செஞ்சே ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சுஃபியா இப்னு ஸுஹ்ரி அன் அபி சல்மா அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹும் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சேர்ந்து அறிவிக்கிறாங்க, இதஸ்தை கல அஹதுக்கும் மினன் நௌமிஹி, தூங்கிட்டு இருக்கீங்க எந்திரிச்சிட்டீங்க, உங்களில் ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் எழுந்திருத்தி விட்டால் ஃபலா யஃமிஸியதஹு ஃபீ உலுஇஹி, ஒளிச்சுவதற்காக வைத்திருக்கக்கூடிய பண்டம் பாத்திரத்தில் தண்ணீரில் கை போற்றாதைங்க. அது ஹவுஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, ஹவுஸாக இருந்தால் ஒரு கொட்டராக வச்சு போனியை வச்சு கையை மூணு தடவை கழுவணும், ஹத்தா யஹ்ஸி லுஹா சலாசா, மூன்று தடவை கழுவணும். ஏன்னு சொன்னால் நம்ம படுத்திருக்க போகும்போது அபங்களை சொரிஞ்சிருப்போம், ஒரு கால் துணி நீங்கி இருக்கும் தொடையில் கை வச்சுருப்போம், சில ஐபான விஷயங்கள் கைபாக இருக்கும், இது நமக்கு தெரியாது தூக்கத்தில். அதனால் எந்திரிச்சவனை ஒளி செய்கிற பாத்திரத்தில் போட்டுடக்கூடாது,
அதே மாதிரி தான் ஒளி செஞ்சுட்டு படக்குன்னு தூங்கிட்டு படக்குன்னு எந்திரிச்சு கிளாஸை எடுத்து அல்லது பாட்டிலில் தண்ணி பிடிச்சி குடிக்கக்கூடாது. கையை கழுவுங்க, பாட்டிலை கழுவுங்க, கிளாஸை கழுவுங்க, பிறகு வாயை கொப்பளிச்சுட்டு குடிங்க. ஜனாபத்தாக இருந்தால் ஒளி செஞ்சு கருகரா செஞ்சு வாயை கொப்பளிச்சுட்டு குடிங்க. ஃபைன் அகதுக்கும் லா எதிரி ஐன பாத்தத்தியதூ, நீங்கள் உறங்கும்போது கவனக்குறைவாக இருந்து கைகள் எங்கே இருக்கு என்பது தெரியாது. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒளி செய்கிறதுக்கு முன்னவே மூன்று முறை கையை அலம்பி விட்டு கழுவி விட்டு பிறகு நீங்கள் ஒளி செய்கிற பாத்திரத்தில் கை போடுங்க, ஒளி செய்கிற தண்ணியில் கை போடுங்க, ஒளி செய்யுங்க, குடிங்க, எதை வேண்டாலும் செய்யுங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நாம் புரியணும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது நீங்கள் படுத்துட்டு எந்திரிக்கும்போது உங்களுடைய முகங்களையும் கைகளையும் கால்களையும் கழுவுங்க அப்படின்ட்டான் முழங்கை வரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தூங்கிட்டு எந்திரிச்சிட்டீங்க, எந்திரிச்சிட்டா நீங்கள் மூன்று முறை கையை கழுவுங்க, கை எங்கு பட்டது என்பது உங்களுக்கு தெரியாது, ஆகையினால் கையை கழுவிட்டு சுத்தமாகி நீங்கள் ஒளி செய்து நீங்கள் அதுக்கு பிறகு ஒளி செய்யக்கூடிய பாத்திரத்தில் கை விடுங்கள் என்று என் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கே நிர்ணயத்தை கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுது ஒளி செய்யக்கூடிய விஷயத்தில். முதல்ல இரண்டு கைகளையும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி கழுவணும். பிறகு நாம் எந்த தொழுக தொழுகு போகிறோமோ, ஓத போகிறோமோ, பொதுவாக இருந்தால் பொதுவான நியத்து, குறிப்பிட்டு இருந்தால் குறிப்பிட்ட நியத்து, இன்னியத்த வல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னியத்த வல்லா லி ஸலாத்தி லுஹரி வல் அசரி வல் மஹ்ரிபி அல்லது வல் நஃபிலி வ திலாவத்தில் குர்ஆனி வ ஸலவாத்தி, என்ன சொல்கிறோமோ அந்த நியத். ஏண்டா நியத்து வந்து ஃபர்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், மனிதனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்வதெல்லாம் நியத்தை கொண்டு தான். இப்போ ஒருத்தன் போய் லொஹரில் அசராக கட்ட முடியாது, அசரில் லொஹராக கட்ட முடியாது. ஒருத்தன் ஏற்றத்துக்கு மாத்தமாக கைகாலை கழுவிட்டு ஒளி செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ நியத் கரெக்டாக வச்சுக்கணும். இன்னமல்ல அஅமாலு பின்னியாத், நியத்து தான் இங்கே நம்மளுக்கு என்ன ஃபர்லு, சுன்னத்து, வாஜிபு, நஃபிலு எல்லாம் சேர்ந்து அடங்கியிருக்காது. இந்த நியத்தை நாம் சரியாக வைத்துக்கொள்வோமே ஆனால் நமது வாழ்வின் தூய்மைகள் மிக அலங்காரங்களாக இருக்கும். ஒரு இடத்துல பல வண்ண கலர் பல்பை சீரிய பொடி பொடி அரிசி மாதிரி பொடி பொடி பல்புகளை மாட்டி விட்டு கரண்டில் சொருகி சுவிட்சை போட்டால் அது நூந்து நூந்து பச்சக்கு பச்சக்கண்டு நூந்து 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 எரிய போகும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை கண்டு நாம் ரசிப்போம். அதே போன்று தான் நூறுன் அலா நூர், ஒளி செய்கிறது என்பது நாம் நல்ல நீயத்தோடு செஞ்சு அல்லாஹ் ரசூலை அடைய வேண்டும் என்ற நினைவோடு நாம் நினைவாற்றலோடு செய்வது மகா சால சிறந்த ஒரு ஒன்று. ஆகையினால் ஒளி என்பது ஃபரலாக்கப்பட்ட கடமைகளில் இஸ்லாத்தில் முந்திய கடமை. இந்த கடமை பரிபூர்ணமாக அந்த ஒளு சம்பூர்ணமாக ஆகிவிட்டால் அமலும் சம்பூர்ணமாக ஆகிறோம். அந்த அமல் சம்பூர்ணமாகிவிட்டால் நமக்கு தக்வா என்பது தானாக கிடைக்கும். ஒரு இடத்த ஒரு கொட்டையை முளை ஊதிட்டா அது என்ன கொட்டையை சார்ந்ததாக இருக்கோ அந்த மரம் அப்படியே வந்துடும். வேப்பங்காயாக இருந்தால் கசக்கும், புளியங்காயாக இருந்தால் புளிக்கும், மாம்பழமாக இருந்தால் இனிக்கும், கொய்யாப்பழமாக இருந்தால் துவக்கும் இனிக்கும் கசக்கும் எல்லாம் சேர்ந்து இருக்கும். பல்வேறான துறைகளில் மிளகாயாக இருந்தால் உரைக்கும். இப்படி அந்தந்த நிலைகளிலே பாகக்காவாக இருந்தாவா கசக்கும். இப்படி அந்தந்த விதைகளை போடும்போது எந்த தன்மையில் அது தனக்குத்தான் ஆகி கொண்டு இருந்ததோ அல்ல ஆக்கிவிட்டானோ அதுபோன்று மனிதர்கள் ஒளி செய்யும் போது அந்த குணாதிசம் ஈமான் என்ற குணாதிசம் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மனிதன் தனக்குள் ஒரு இயற்கையான நிலையை ஏற்படுத்தி கொள்வான். அந்த இயற்கை என்ன? அல்லாஹ் ரசூல் செய்ய சொன்ன நிலை.
அவர்கள் காட்டி கொடுத்த நிலை, அவர்கள் வெற்றி வாகை சூடி நமக்கு உயர்வாக ஆக்கக்கூடிய அந்த நிலை, அந்த நிலையை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு, நாம் நம்மை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு, சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் நாம் உயர்வான அந்தஸ்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை நாம் பெறணும். அப்படி பெறுவதுதான் ஈமான். அந்த ஈமானிலே முக்கியம் பெறுவதுதான் அமல்களில் உலு. இந்த உலுவை பரிபூர்ணமாக நாம் செய்வோம். சஹாபாக்கள் காலத்தில் உலுவை பரிபூர்ணமாக செய்யுங்கன்றவனை முழங்கைக்கு மேலே முண்டா வரைக்கும் கழுவியிருக்காங்க. அதை பற்றி சில விரிவான ஹதீஸ் தெரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்கி, எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதன் அடிப்படையிலே சத்தியத்தை கொண்டு அமல் செய்ய, நித்தமும் நீதியாய் தற்பெருமை புகழ் புகழாரமின்றி முஹ்லிஸாக அல்லாஹ்வுக்காக செய்வோம், அல்லாஹ்வை அடைவோம், ரசூலை அடைந்து அனுபவிப்போம், ஷஃபாஅத்தை பெறுவோம். வல்ல ரஹ்மான் நமக்கு அத்தனையும் நியமத்துக்களையும் எளிதாக கிடைக்க செய்வானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வத்தூனி மினல் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பரிபூர்ணத்தின் பேரொளி.